அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் நான் விஜயன் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டிஎன்பிசி டெய்லி சேலஞ்ச் வீக்லி ரிவிஷன் த்ரீ இந்த ஷெடியூலில் நம்ம இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் ரிவிஷன் டெஸ்ட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான பாடங்கள் உங்களுக்கு மராத்தியர்கள் வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜாகிரஃபிலையும் சரி ஹிஸ்ட்ரிலியும் சரி போல் எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னாடி பின்னாடி இதில் இந்திய திட்டங்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றியும் நிதி ஆயோக் பற்றின திட்டங்களும் வங்கிகள் பற்றியும் இன்னும் நிறைய தகவல்களும் இதில் இடம்பெற்றிருக்கும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் அமைப்பில் அவங்களுக்கு மாநில அரசு அப்படிங்கிற பாடமும் அப்புறம் இறுதியாக நம்மளுடைய ஆப்டிடியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா வட்டி கணக்குகள் கூட்டு வட்டி தனி வட்டி இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில கணக்குகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இடம்பெற்றிருக்கும் ஸோ முடிந்தால் இந்த தேர்வுகளில் உங்களால் முழு மதிப்பெண்களை பெற முடிஞ்சால் பெற்று காட்டுங்கள் அப்படிங்கிறதா இன்றைக்கான சவால் ஸோ ட்ரை பண்ணுங்கள் என்னால் முடியுமா படிக்க முடியுமா வேலை வாங்க முடியுமா அப்படி நிறைய கேள்விகள் இந்த டேஸ் நீங்கள் வச்சுக்கோங்க என்னால் முடியுமா முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்க முடியுது இப்போ படித்தா பாஸ் ஆக முடியுமா இந்த புக்கெல்லாம் என்னால் படிக்க முடியுமா பிடி பச்சு பாஸ் ஆக முடியுமா இல்லாமல் படிக்கும் புக்கே இல்லாமல் படிக்க முடியுமா அப்படி நிறைய கேள்விகள் என்னால் முடியுமா முடியுமா நாப்போ தான் புதுசு என்னால் படிக்க முடியுமா நிறைய கேள்விகள் இருக்கு இந்த டேஷ் எல்லாம் நீங்களே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் அந்த ஒரு ஸ்டோரி சின்ன ஒரு ஸ்டோரி உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ என்ன அப்படின்னா இது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் என்னால் முடியுமா முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அதுக்கான விலை தெரியாது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த விலை தெரியாது நீங்கள் தான் இறங்கி பார்த்து உங்களால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு தான் தெரியும் உன்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தரையும் போய்ட்டு கேட்காதுங்க என்னால் படிக்க முடியல அது முடியல இது முடியலன்னு சொல்லிட்டு அதேபோல் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய தேர்வுக்கு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபது கொஷின் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த தான் டைம் கொடுத்துருப்பேன் ஒரு கேள்விக்கு என்ன டைமோ அதை தான் நான் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அந்த டைமுக்குள்ளே உங்களால் எல்லா கொஷின் ஆன்சர் பண்ண முடியுதுனு பாருங்கள் எக்ஸாமில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவாங்களோ ஒரு கேள்விக்கு அதே நேரம் தான் எங்கேயும் ஒதுக்கிருக்கும் அதுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேர்வு எழுதிகிட்டே வரீங்க இந்த மாதம் ஒரு பதினைந்து தேர்வுகள் எழுதிட்டுருக்கீங்க நீங்கள் உண்மையான எக்ஸாம்ஸ் எழுத போகும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு நூறு நூறுக்கு மேலே வந்து தேர்வுகள் நம்மக்கிட்டே நீங்கள் எழுதியிருப்பீங்க சின்ன சின்ன தேர்வுகள் முழு மாதிரி தேர்வுகள் அந்த மாதிரி நிறைய எழுதிட்டு தான் போக போகிறீங்க ஸோ ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் படிங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்னால் முடியுமா 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 அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்குறத விட்டு முயற்சி செய்து பாருங்கள் உங்களால் முடியுமா இல்லையான்னு அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அடுத்தவங்களாம் போய் கேட்காதீங்க சரிங்களா உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் படிங்க தொடர்ந்து ஓகே தேங்க் யூ